யாரு சார் என்ன இன்னிலிருந்து வேலைக்கு வர சொன்னாரு? வேலைக்கா? இங்க இருக்கிற வேலையை நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப நீ எதுக்கு வந்திருக்க ஸ்டுடியோக்கு? அப்படின்னா மாதவன் வர சொன்னானா? வா வா, உள்ளவாமா, உள்ளவா. இந்த ரூம்ல தான் மாதவன் வரைஞ்சிக்கிட்டே இருப்பான். நான் போய் மாதவன் சார கூட்டிட்டு வரேன். நீ இங்கேயே இரு. என்ன மல்லிகா, கரெக்டான நேரத்துக்கு வந்துட்ட? இங்க வர்றதுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டையோ? சரி, இப்ப மல்லிகாவோட வேலை என்ன சொல்ல போறேன். வா காட்டுறேன், வா இங்க. இங்க நில்லு, கொஞ்சம் பென் பண்ணுங்க. இந்த கை கீழே, இன்னும் கொஞ்சம். ஓகே, மல்லிகா இப்போ அசையாம நிக்கணும், அந்த இடத்த பாத்துக்கிட்டே இருக்கணும். நான் மல்லிகா பார்த்துட்டு வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஓகே, மல்லிகாக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஓகே, மூடு போயிடுச்சு. மல்லிகா பண்ண சர்க்கஸ்ல வரையிற மூடே போயிடுச்சு. இப்ப பிரேக், மதியம் சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு இங்க வந்தா போதும். ஓகே, வா வா. வாமா, உள்ள வா, உட்காருமா? அட உட்காரு, வந்து உட்காரு. ஆ உட்காருமா, ஆ உட்காரு.
விஜயாமா? ஆ. ஆஹா, சேச்சி அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கனா இன்னைக்கு? சேச்சி அம்மாவோட ஸ்பெஷல் சிக்கன் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பொண்ணுக்கு வைங்க. கண்டிப்பா அவங்களுக்கு வைங்க, அவங்க நம்ம விருந்தாளி தான். சாப்பிடுமா? சாப்பிடுமா? சமையல் வேலைக்கா வந்திருக்க? அப்படின்னா இங்க வச்சுட்டு போ, அதுக்கு இங்க வேற ஆள் இருக்காங்க. சாப்பாடு வேணுமா? அப்பனா போய் கை கழுவிக்கோ, போ. மல்லிகா சார், நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஒரு டைம் இன்ட்ரோ ஆயிக்குங்க. இவ என்னோட ஒரே ஒரு அக்கா மானசி. அப்புறம் மல்லிகா, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, இவங்க தமிழ்நாட்டில் ஃபேமஸான ரைட்டர். அப்புறம் இவளோட காஸ்ட் ஒரே டைப்பா இல்லாம டிஃபரெண்டா இருக்கும்ல? கண்டிப்பா. நான் இப்ப சிட்டிக்கு போக போறேன், நீங்க வேணா ரெண்டு பேரும் வாங்கல.